நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஆன்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் இருந்து ஒரு டிஜிட்டல் ஆல்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின செகண்ட் வீடியோ. ஓகே, ஸோ இது ஒரு டைப். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு வித் வந்து 18 இன்ச்சஸும் ஹைட் வந்து 12 இன்ச்சஸ் ரெசல்யூஷன் 300 கலர் மோட் RGB இருக்கிற மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கணும். இது நமக்கு டிஜிட்டல் ஆல்பம் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் சைஸு. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம இந்த பேக்ரவுண்டை நம்ம வேறு கலருக்கு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒரு பிளாக் கலராக எடுத்துகிட்டு பெயிண்ட் பக்கெட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு டியூட்டோரியலில் அந்த கிரிட்டெல்லாம் போடும்போது அது நமக்கு விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் எடுக்கணுன்னு விஷயம் இல்லை, உங்களுக்கு வேணுங்கிற கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு கிரிட்டு நம்ம இந்த இடத்துல சென்டரில் மார்க் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரூலர் எனேபிள் பண்ணி ரூலர்லேருந்து இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கிரிட்டு வந்து உள்ளே வரும் இல்லையா. ஆனால் இந்த கிரிட்டு வந்து நமக்கு கரெக்டாக பொசிஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படிங்கன்னா, ஈஸியஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. வியூ மெனுவில் நியூ கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த கைடில் போனீங்க அப்படிங்கன்னா, வெர்டிக்கலாக வேணுமா ஹரிசான்டலாக வேணுமா அப்படின்னு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம வந்து இப்போது வெர்டிகுலர் சூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு பொசிஷன் வந்து எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட்டோடைய சைஸ் வந்து வித் வந்து 18 இன்ச்சஸ். ஸோ நமக்கு அதில் பாதி 9 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு போடுறேன். கரெக்டாக சென்டரில் நமக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஹரிசான்டலாக வேணும் அப்படிங்கன்னா ஹரிசான்டலில் எடுத்துகிட்டு ஹைட் வந்து டோட்டலாக 12 இன்ச்சஸ். ஸோ அதில் பாதி 6 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம அந்த கைட்லைன் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். சுற்றி நமக்கு மார்ஜின் வர்றது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் நம்ம செட் பண்ணலாம். நியூ கைட் எனக்கு ஒரு 0.5 இன்ச்சஸில் எனக்கு வேணும் அப்படிங்கன்னா ஒரு 0.5 இன்ச்சஸ் கொடுத்துட்டு ஹரிசான்டலில் நான் ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆண்டில் எனக்கு இங்கேருந்து ஒரு 0.5 வேணும் அப்படிங்கன்னா டோட்டல் லென்த் வந்து 12 இன்ச்சஸ், இதில் வந்து ஒரு 0.5 கழித்தோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 11.5 இன்ச்சஸில் இருக்கிற மாதிரி போட்டோம்னா இப்போ நமக்கு இங்கேயோ ஒரு 0.5 இங்கே 0.5 வர்ற மாதிரி வந்துடும். அண்ட் அதே மாதிரி இந்த சைடில் வேணும் அப்படிங்கன்னா நியூ கைடு வார்டிகலாக 0.5 இன்ச்சஸ் அண்ட் வியூ நியூ கைட் இது டோட்டல் 18 இன்ச்சஸ். ஸோ 17.5 இன்ச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு சுற்றி மார்ஜினும் வந்துட்டு சென்டரும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த கைடு வந்து எனக்கு ஏதாவது நம்ம மூவ் பண்ணும்போது மூவ் ஆகக்கூடாது அப்படின்னீங்கன்னா அதை லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். அது எங்கே இருக்குது அப்படிங்கன்னா வியூ மெனுவில் லாக் கைட்ஸ் ஆல்ட் கண்ட்ரோல் செமிகோல் இதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு கைடு லாக் ஆகிடும். இனிமேல் நீங்கள் மூவ் பண்ண முடியாது அதை. அதே மாதிரி நீங்கள் இந்த கைடை ஹைட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அது எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னிங்கன்னா வியூ மெனுவில் இங்கே எக்ஸ்ட்ராஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த கைடெலாம் டெம்பரவரியாக ஹைட் ஆகிருக்கும். வேணும்னா திரும்பியும் அதே இதை போயிட்டு எக்ஸ்ட்ராஸை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஹைச்சு. ஓகே, ஓகே, நம்ம இப்போ ஒரு டாக்குமெண்ட்டு வந்து ரெடி பண்ணோம். அதில் நமக்கு வேணுங்கிற மாதிரி மார்ஜின்னு சென்ட்ரெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ணோம். நம்ம இமேஜஸ்லாம் வந்து நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறது மாதிரி நம்ம இதை ஒரு டெம்ப்ளேட்டாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஆல்பம் நம்ம ரெடி பண்ணும்போதும் இதை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு 6 இன்ச் 4 இன்ச் இருக்கிறது மாதிரி ரெசல்யூஷன் வந்து 300 ரெசல்யூஷன் பிக்சல் கலர் மோடு வந்து RGB இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிப்பேன். தென் இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு பிளாக். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஆல்ட் யூஸ் பண்ணியோ இல்லை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் எடுத்தோ நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளாக் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடம்லாம் நமக்கு வந்து காலியாக இருக்குது. இதில் நீங்கள் டெக்ஸ்ட்டு போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லை இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணலாம்.
நான் இப்போ இதுலேயும் நான் இமேஜஸ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மூவ் டூலில் இருக்கும்போது ஆட்டோ செலக்ட் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த லேயரை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரியும் இல்லையா. ஸோ நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டி போடுவோம் இல்லையா, போட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் 90 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிடும். ஸோ இதையும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல பொசிஷன் பண்ணிக்கலாம். தென் ஆல்ட் யூஸ் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்து இந்த இடத்துலையும் பொசிஷன் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற லேஅவுட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இனி இந்த கைட்லைன்லாம் தேவையில்லை. ஸோ நான் வியூ மெனுவில் போயிட்டு இந்த கைடை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மேரேஜ் ஆல்பம்லாம் ரெடி பண்ணுறோம், வெட்டிங் ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு பேக்ரவுண்ட்லாம் பிளாக் கலரில் வைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேக்ரவுண்டை கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைலில் ப்ளேஸில் போயிட்டு நான் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜை நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இது பார்த்திங்க அப்படிங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ் நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில்டரில் போயிட்டு ப்ளர் பண்ணிட்டோம் அப்படிங்கன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு நல்ல எஃபெக்ட், ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கும். நான் அதுக்காக ஃபில்டரில் ப்ளரில் காஷியன் ப்ளர் போகிறேன். ப்ளரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்டு. நமக்கு அந்த இமேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை 2-3 இமேஜை போட்டு ப்ளர் பண்ணி ப்ளண்ட் பண்ணி நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ நான் வந்து எல்லோ க்ரீன் இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். இதை கூட நமக்கு வேணுங்கிறது மாதிரி கலர் சேஞ்ச்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணி நமக்கு வேணுங்கிற கலருக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதை பற்றியும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, வெட்டிங் ஆல்பம் அப்படின்னீங்கனாலே மோஸ்ட்லி நம்ம வந்து ஹார்ட்டின்லாம் இருக்கிற மாதிரி நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ நான் இதை மாதிரி ஒரு லோ ரெசல்யூஷன் ஒரு இமேஜை நான் இதில் எடுத்திருக்கிறேன். இதையும் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு வேணுங்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். தென் இதையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அந்த பிக்சல்ஸ்லாம் வந்து உடையும் இல்லையா, அந்த சின்ன சின்னதாக ஒரு மாதிரி ப்ளர்ரான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை நம்ம போக்குறதுக்காக ஃபில்டரில் போயிட்டு ப்ளரில் காஷியன் ப்ளர் போயிட்டு கொஞ்சமாக இந்த இடத்துல, ஏன்னா நமக்கு அந்த ஆர்டின்லாம் தெரியணும், அந்த ஹைலைட்ஸ்லாம் நமக்கு தெரியணும். அதனால் லேசாக நமக்கு தேவை அந்த பிக்சல்ஸ் மட்டும் நமக்கு மறையணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கொஞ்சமாக ஒரு ப்ளர்னஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த இது ஒரு பேக்ரவுண்டு, அண்ட் இது ஒரு லேயரில் இருக்குது, அண்ட் பின்னாடி இன்னொரு லேயரும் நமக்கு இதில் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ப்ளெண்ட் பண்ணி விடலாம். அது ப்ளெண்ட் பண்ணி விடணும் அப்படிங்கன்னா நம்ம இந்த லேயர் மெனுவில் இருக்கிற இந்த ப்ளெண்டிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லேயர் மெனுவில் இருந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ளெண்டிங் மோடு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ப்ளெண்டிங் மோடை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஓவர்லே அப்படிங்கிற இதை வந்து எனக்கு சூட் ஆகிறது மாதிரி இருந்தது அப்படின்னா ஓவர்லே எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் எனக்கு இந்த ஹார்டின்லாம் தெரியுது, ஆனால் பேக்ரவுண்டு வந்து அந்த எல்லோ பேக்ரவுண்டில் நமக்கு மிக்ஸ் ஆகுது. எனக்கு அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு ஒரு மெரூன் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒன்று ஹியூன் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணியோ இல்லை கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணியோ நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு இதுக்கு மேலே ஒரு ஹியூன் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஹியூன் சேச்சுரேஷன் வந்து நான் லேயர் மெனுவிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். லேயர்லேருந்து லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூன் சேச்சுரேஷன் இமேஜ் மெனுவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கன்னா அந்த பர்டிகுலர் இமேஜுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், அதுக்கு கீழே உள்ளதுக்கெலாம் அது அப்ளை ஆகாது. அண்ட் அது வந்து நீங்கள் திரும்ப நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கன்னா டோட்டலாக நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு பண்ணணும், இல்லைனா அண்டூ நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதில் வந்து அப்படி இல்லை, ஹைட் பண்ணணும் ஹைட் பண்ணிக்கலாம், நம்ம திரும்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படிங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு எடிட்டபிளாகவே இருக்கும். அதனால் நம்ம இந்த மெத்தட் லேயர்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ இதில் நான் வந்து எனக்கு வேணுங்கிற ஒரு கலரை நான் இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஓகே, ஸோ இந்த கலர் எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்ன சேச்சுரேஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, இது இல்லாமல் இருக்கும்போது இப்படி இருந்தது பட் இந்த கலர் இப்படி வந்துச்சு, ஆனால் இன்னும் எனக்கு ஒரு டார்க் ஃபீல் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணலாம், ஒரு சாலிட் கலரையோ இல்லை கிரேடியன்ட் கலரையோ கூட இதில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதுக்காக நான் இப்போ இதிலிருந்து லேயர் மெனுலேருந்து இந்த ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கிரேடியன்ட் சூஸ் பண்ணுறேன். இந்த கிரேடியன்ட் வந்து இதில் நமக்கு டிஃபால்ட்டாக இவ்வளோ தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கிரேடியன்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஆப்ஷன் பேலட் போகிறேன். ஆப்ஷன் பேலட்டில் நமக்கு நிறைய ப்ரீசெட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீசெட்டில் நான் ஃபோட்டோகிராஃபிக் டோனிங் அப்படிங்கிற ஒரு ப்ரீசெட்டை நான் இதிலிருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் எனக்கு ஒரு டார்க் ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சிஃபியா ஆன்டிக்யூ அப்படிங்கிற இதை நான் சூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதையும் நீங்கள் ஒரு பிளெண்டிங் மோடு போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளெண்டிங் மோடை இதில் எடுத்துக்கோங்க. ஓகே, இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு டார்க் ஃபீல் வந்துட்டு நமக்கு வேணுங்கிற அந்த ஹைலைட் ஆக வேண்டிய ஆர்டின் அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா நீங்கள் மணி கொடுத்து புது புது டெம்ப்ளேட் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே நம்ம வேணுங்கிற இமேஜை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் மூவ் டூலில் ஆட்டோ செலக்ட் எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எந்த ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே லேயரில் செலக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். தென் ஃபைலில் ப்ளேஸ், இதில் நமக்கு தேவையான இமேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த லேயருக்கு மேலே இதை பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பொசிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லேயர் மெனுவில் லேயரில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கன்னா இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இது போய் ஃபிட் ஆகிக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா நமக்கு நீட்டாகிடும். ஓகே, அதே மாதிரி அடுத்த லேயர் செலக்ட் பண்ணுறோம். ஃபைல் மெனு, ப்ளேஸ், நமக்கு வேணுங்கிற அடுத்த இமேஜை எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ளேஸ், தென் இதையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த லேயருக்கு மேலே கொண்டு போய் பொசிஷன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. லேயரில் ரைட் கிளிக், க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க். இங்கேருந்து எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா லேயர் மெனு போய்ட்டும் க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கலாம். ஷார்ட்கட் வந்து ஆல்ட் கண்ட்ரோல் ஜி. ஸோ நமக்கு அதை கரெக்டாக நம்ம பொசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறீங்க. ஃபைல் மெனு, ப்ளேஸ், உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கொண்டு வந்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை பொசிஷன் பண்ணிக்கோங்க. அப்ளை, தென் ரைட் கிளிக், கிளிப்பிங் மாஸ்க். ஓகே, தென் அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல், ப்ளேஸ், உங்களுக்கு வேணுங்கிற இமேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் அதை பொசிஷன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக், கிளிப்பிங் மாஸ்க். ஓகே, தென் அடுத்த லேயர் ஃபைல், ப்ளேஸ், உங்களுக்கு வேணுங்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பொசிஷன் பண்ணிக்கோங்க. அப்ளை, ரைட் கிளிக், கிளிப்பிங் மாஸ்க். அடுத்த லேயர் ஃபைல், ப்ளேஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆல்பம் நம்ம ரெடி பண்ணும்போது
இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி இமேஜஸை நீங்கள் மாற்றி விட்டுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாகிடும். ஓகே ரைட் வெல், அதுக்கப்புறம் எனக்கு இதில் பார்டர்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்க, ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஃப்ரேமை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணியோ இல்லை ரைட் கிளிக் பண்ணியோ பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்டோக் எனேபிள் பண்ணிக்கோங்க, ஸ்டோக்கோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இங்கே கலர் தான் வைக்கணும் அப்படின்ன விஷயம் இல்லை, நீங்கள் இதுலேயே நீங்கள் கிரேடியண்ட்டும் யூஸ் பண்ணலாம். கிரேடியண்ட்டில் உங்களுக்கு என்ன கிரேடியண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரேடியண்ட் யூஸ் பண்ணலாம். எதாவது உங்களுக்கு அண்ட் அதோடைய ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாம், சைஸ் சேஞ்ச் பண்ணலாம், என்ன உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்க முடியும். ஓகே, நான் இப்போ இதில் ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குறேன். இந்த சைஸை நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் ட்ராப் ஷேடோ வேணும்னா ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ராப் ஷேடோவுடைய சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது எனக்கு இதே ஸ்ட்ரோக் வந்து எல்லா இமேஜ்லேயும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் அப்படின்னு இருக்குது, ஸோ இதை கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிக்கும். தென் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் எல்லா ஃப்ரேம்லேயும் எனக்கு வேணுங்கிறதுனால மல்டிபிள் செலெக்ஷன் கண்ட்ரோலை பிடிச்சி மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல். இப்போ உங்களுக்கு எல்லா லேயர்லேயும் நமக்கு அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் அப்ளை ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? அடுத்தது பார்த்தீங்க அப்படிங்கன்னா இந்த இடம் காலியாக இருக்குது, இதில் நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் போடணும்னா டெக்ஸ்ட் போட்டுக்கலாம், இல்லை பேக்ரவுண்ட் எதுவும் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இமேஜ் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு சின்ன டெக்ஸ்ட்டு நம்ம போட்டுக்கிறோம், இல்லை பொண்ணு மாப்பிள்ள பேர் போடலாம். ஸோ இதில் ஹாப்பி வெட்டிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை நீங்கள் மோட்டோவில் எடுத்து பொசிஷன் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இதில் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஓகே சரி, பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கன்னா இப்போ நமக்கு கலர்லாம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? உங்களுக்கு எக்ஸ்போஷர்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் மாறி இருக்கும், கலர் டோன் வந்து ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எல்லாத்தையும் ஈக்குவலாக நம்ம ஒரே மாதிரி வைக்கணும், கலரை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம சின்ன சின்ன செட்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் டாப் லேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லேயர் மெனுவில் போய்ட்டு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நான் இப்போ வந்து ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். கர்வ்ஸு லெவல்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கலர் பேலன்ஸ் பார்ப்போம் இல்லையா? ஸோ நான் ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். இதில் நம்ம டிஃபால்ட்டாக நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ப்ரீசெட் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ப்ரீசெட் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற ப்ரீசெட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும்போது நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல மீடியம் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். தென் ஒரு லெவல்ஸ் அப்ளை பண்ணுறேன். லெவல்ஸ் இதுலேயும் நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது, இதுலேயும் நீங்கள் ஒவ்வொரு ப்ரீசெட்டை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அந்த இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து மிட்டவுன்ஸ் பிரைட்னர் அப்படிங்கிற ஒரு ப்ரீசெட்டை நான் சூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி பார்க்கலாம் தெரிதா உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த லெவல்ஸ் கர்வ்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கலர்ஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இதில் நான் ஒரு கலர் பேலன்ஸும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு ஒரு கலர் பேலன்ஸ், இந்த கலர் பேலன்ஸில் எனக்கு வேணுங்கிறது மாதிரி இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ரெட்டு வேணும்னா ரெட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிதா? ஓகே, அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணும். கிளியரா? கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாக ஓவராலாக நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு குரூப் பண்ணிக்கிட்டோம்னா கண்ட்ரோல் ஜி கொடுத்தோன்னா குரூப் ஆகிடும்.
இப்போ நீங்கள் இதை ஹைட் பண்ணி பாருங்கள், தெரிதா உங்களுக்கு? நம்ம கலர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்து இந்த செட்டிங்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம், நமக்கு கலர் பேலன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி கலர் என்ஹான்ஸ் ஆகிருக்கு, ப்ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? வித்தியாசம் இருக்கா? ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஆல்பத்துக்கு நம்ம ஒரு லே அவுட் செட் பண்ணுவோம். அதில் இமேஜஸ்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி பொசிஷன் பண்ணுவோம். ஓகே. இது மாதிரி நீங்கள் நிறைய டைப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் டெம்ப்ளேட்டையும் உங்கள் பேக்ரவுண்டையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஸ்மார்ட் ஆண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.